எம்வி எக்ஸ்பிரஸ் பேர்ல் கப்பலில் ஏற்பட்ட தீபத்தினால் இலங்கையின் கடல் சூழலுக்கு ஏற்பட்ட பாதிப்பு இன்னும் 20 வருடங்களுக்கு நீடிக்கும் என சுற்றுச்சூழல் அமைச்சர் மகிந்த அமரவீர தெரிவித்திருக்கின்றார். இந்த விடயம் தொடர்பாக அவர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்திருக்கின்றார். கப்பலால் ஏற்பட்ட சேதங்களை டாலர்களிலும் மதிப்பிட முடியாது என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். ஏற்கனவே நாடு முழுவதும் கரையொதுங்கியுள்ள பிளாஸ்டிக் துகள்களில் பெரிய குவியல்களை சேகரித்திருக்கின்றோம். அதில் எத்தனை மில்லியன் துகள்களை மீன்கள் சாப்பிட்டுள்ளன என்பது தொடர்பாக எங்களுக்கு தெரியாது. கடற்கரைகளில் குவிந்துள்ள பிளாஸ்டிக் துகள்களை சேகரித்து 40 கொள்கலன்களில் சேகரித்து வைக்கப்பட்டிருக்கின்றது. ஒவ்வொரு ஆண்டும் நாட்டிற்கு எவ்வளவுக்கு அதிகமான பிளாஸ்டிக் இறக்குமதி செய்யப்படுகின்றது என்பதை நாம் இப்போது கற்பனை செய்து கொள்ளலாம். 10% குறைவான பிளாஸ்டிக் மறுமலர்ச்சி செய்யப்பட்டு மீதமுள்ளவை சுற்றுச்சூழலுக்கு வெளியிடப்படுகின்றன. ஆகவே எக்ஸ்பிரஸ் பேர்ல் கப்பல் மூழ்கியதால் ஏற்பட்ட சேதம் ஈடு செய்யப்பட வேண்டும் என்பதுடன் பொறுப்பான அனைவரையும் அடையாளம் கண்டு தண்டிக்க வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். சிஐடி ஜனாதிபதி மற்றும் நீதி அமைச்சரின் அறிவுறுத்தலின் பேரில் இதுகுறித்து விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றன என்பதும் இந்த விடயம் தொடர்பாக ஏற்கனவே 2 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன என்றும் அவர் தெரிவித்திருக்கின்றார். தற்போது நடைபெற்று வருகின்ற விசாரணைகள் எல்லாம் முடியும் வரை எம்வி எக்ஸ்பிரஸ் பேர்ல் என்ற கப்பலுக்கு பாதுகாப்பு வழங்குமாறு கொழும்பு நீதவான் நீதிமன்ற கடற்படையினருக்கு உத்தரவிட்டிருக்கின்றது. கப்பலின் தலைவர் மற்றும் குழுவினருக்கு எதிராக தற்போது குற்றவியல் விசாரணைகள் நடந்து வருகின்றது. 2021 மே மாதம் 20 தேதி வியாழக்கிழமை எக்ஸ்பிரஸ் பேர்ல் கப்பலில் தீப்பரவல் ஏற்பட்டிருக்கின்றது. இந்த கப்பல் இந்தியாவின் கசிரா துறைமுகத்தில் இருந்து பயணித்ததுடன் ஆபத்தான பொருட்களான நைட்ரிக் அமிலம், மெத்தனால், சோடியம் ஹைட்ரோக்சைடு மற்றும் பிற ரசாயனங்கள், சிறிய பிளாஸ்டிக் துகள்கள் உள்ளிட்ட 1486 கொள்கலன்கள் அதில் ஏற்றி வரப்பட்டிருக்கின்றன. இலங்கை கடற்படை இந்திய கடலோர காவல்படையினரின் ஆதரவுடன் முயற்சிகளை மேற்கொண்ட போது தீயை கட்டுப்படுத்த முடியவில்லை. கடைசியில் தோல்வியில் தான் அது முடிந்ததை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இதனையடுத்து இந்த கப்பலின் அனைத்து உறுப்பினர்களும் கப்பலில் இருந்து வெளியேற்றப்பட்டனர். தீ பரவியதால் கொள்கலன் அடுக்குகள் பல சரிந்து கொள்கலன்களும் எரியும் திரவங்களும் குப்பைகளும் கப்பலில் விழுந்திருக்கின்றன. ஆனால் 4 கொள்கலன்கள் கரை ஒதுங்கியிருக்கின்றன. மேலும் பல மூழ்கிவிட்டன என்று கூறப்படுகின்றது. ஜூன் மாதம் 2 தேதி நிலவரப்படி 150 கிலோமீட்டர் கரையோரம் கப்பலில் இருந்து வெளியேற்றப்பட்ட குப்பைகளால் பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது. கொழும்பு துறைமுகத்துக்கு அருகில் தீபெட்டிய எக்ஸ்பிரஸ் பேர்ல் கப்பலில் இருந்து பெருமளவிலான எண்ணெய் கசிவு ஏற்படுவதாக சர்வதேச செய்தி சேவை ஒன்று வெளியிட்ட செய்தி உண்மைக்கு புறம்பானது என ராஜாங்க அமைச்சர் நாளுக்கே கொடகேவா வந்து தெரிவித்திருக்கின்றார். கடலில் மூழ்கும் அந்த கப்பலுக்கு அருகில் ஸ்ரீலங்கா கடற்படையினர் அதேபோல இந்திய கடலோர பாதுகாப்பு படையினரும் இருக்கின்றார்கள். அவர்கள் இவ்வாறான கசிவு குறித்து எந்தவித தகவல்களையும் இதுவரை அறிவிக்கவில்லை. எவ்வாறாயினும் இதனை மிகவும் சரியாக உறுதிப்படுத்திக் கொள்வதற்கு கப்பல் மூழ்கும் இடத்துக்கு விசேட சுற்றுச்சூழல் ஆய்வாளர்களை அனுப்புவதற்கு அரசாங்கம் எதிர்பார்த்துள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. இதேவேளை கப்பலில் இருந்து எண்ணெய் கசிவு ஏற்பட்டுள்ளதாக கடல்சார் மாசுபாட்டை கண்காணிக்கும் கடல் மாசு கண்காணிப்பு அறிக்கை வந்து தெரிவித்திருக்கிறது என்றும் கூறி இருக்கின்றது. இருந்தாலும் எம்வி எக்ஸ்பிரஸ் பேர்ல் கப்பல் தீப்பற்றியதால் பாதிப்படைந்த இலங்கை மக்களுக்கு நிவாரணம் வழங்குவதற்காக அமெரிக்கா உடனடி உதவியாக $1,00,000 நிதியுதவியை அளிக்க முன்வந்திருக்கின்றது என்று இலங்கையின் அமெரிக்க தூதரகம் வந்து தெரிவித்திருக்கின்றது. இதை தாண்டி இலங்கையின் கடற்பரப்பில் தீப்பற்றிய இந்த எக்ஸ்பிரஸ் பேர்ல் கப்பல் இருந்து வெளியேறியதாக சந்தேகப்படும் சில பொருட்கள் கடந்த 10 தேதி காலையில் மன்னார் வங்காள கடற்பரப்பில் கரையொதுங்கியுள்ளதாக மீனவர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள். வங்காள காவல் நிலையத்திற்கு அருகில் உள்ள கடற்கரையில் சிறிய பிளாஸ்டிக் பொருட்கள் கரையொதுங்கி இருக்கின்றன. இந்த நிலையில் குறித்த பகுதிக்கு பிரவேசித்துள்ள அதிகாரிகள் அவற்றை பார்வையிட்டிருக்கின்றார்கள். அரிப்பு பகுதியிலும் குறித்த பிளாஸ்டிக் பொருட்கள் கரையொதுங்கியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. எக்ஸ்பிரஸ் பேர்ல் கப்பலில் இருந்து எண்ணெய் கசிவு ஏற்பட்டுள்ளதாக என கண்டறிவதற்கான தமது குழு ஒன்று கப்பலின் அமைவிடத்துக்கு சென்றுள்ளதாக கடல்சார் பாதுகாப்பு அதிகார சபை தெரிவித்திருக்கின்றது. இந்த நிலையில் கப்பல் அமைவிடத்தில் உள்ள கடல் நீர் மாதிரிகளை ஆய்வுக்காக பெற்றுக் கொள்ளும் பொருட்டு இக்குழுவினர் குறித்த இடத்துக்கு சென்றுள்ளதாக அதிகார சபை மேலும் தெரிவித்திருக்கின்றது. எது எப்படி இருந்தாலும் ஸ்ரீலங்காவிற்குள் வந்த எம்பி எக்ஸ்பிரஸ் பேர்ல் கப்பலினால் பாரிய ஒரு சுற்றுச்சூழலுக்கான பாதிப்பு ஏற்பட்டிருக்கின்றது. மீனர்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டிருக்கின்றது. எதையும் வந்து நீடு செய்ய முடியாமல் இருக்கின்றது. ஆகவே எங்களுடைய நாட்டு மீனவர்களுக்கு, எங்களுடைய மக்களுடைய வாழ்வாதாரத்துக்கு பயணத்தடைகள் விதிக்கப்பட்டிருக்கின்ற இந்த வேளையிலும் பல குடும்பங்களுக்கு மீன் தொழிலை வந்து மீன்பிடி தொழிலை வந்து அவர்களுக்கு வாழ்வியலாக இருந்தது. இப்படி இருக்கின்ற பொழுது எங்களுக்கு ஏற்பட்ட இந்த எம்பி எக்ஸ்பிரஸ் பேர்ல் கப்பலின் தீப்பரவல் என்பது பாரிய ஒரு இழப்பு. ஆகவே மீனவர்களுக்கு, மீனவ சமூகத்துக்கு நஷ்ட ஈட்டினை பெற்றுக் கொடுக்க வேண்டும். அதையும் பாடி எவை எல்லாம் எங்களுடைய நாட்டுக்கு சாதகமாக அமையக்கூடியதாக இருக்கின்றோம், அந்த தாக்கத்திலிருந்து எப்படி விடுபடலாமோ அதற்கான வழிகளையும் வந்து செய்ய வேண்டும் என்பதையும் இந்த இடத்தில் கூறக்கூடியதாக இருக்கின்றது.